இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஹோட்டல் ஆர்சிஆர் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீ அப்பாய் ஜுவல்லரி, துளசி சூப்பர் மார்க்கெட், லட்சுமி மருத்துவமனை, எஸ்ஏஎஸ் பட்டாசு கடை, கிரீன் பர்னிச்சர்ஸ், வசுந்தரா கேக் மற்றும் பழமுதிர் நிலையம், வின்னர் ஸ்போர்ட்ஸ் வேர், நியூ காலேஜ் கலெக்ஷன் மற்றும் கேலக்ஸி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு அரியதொரு பட்டிமன்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு இலக்கிய தாகத்தை ஏற்படுத்தியிருக்கிற எய்ம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய சமூகத்தை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்கிற நல்ல தலைப்பையும் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்றோம். அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய அணியினரை அழைத்து வந்து தீபாவளி திருநாளில் நாம் பெரம்பலூர் மண்ணில் கால்பதிக்க வேண்டும், அதற்கு இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்களை வரவழைத்து இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையில் பல ஊர்களை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் பெரம்பலூர் பேசப்பட வேண்டிய ஊர். அது இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறது, ஆனால் நாம் பார்க்கவில்லை. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய சமூகத்தை பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்பதுதான் தலைப்பு. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்களோடு பயணிக்கிற போது மாணவர்களுக்கு பயம் இருக்கும். மாணவர் ஒரு பக்கத்தில் இருப்பார், ஆசிரியர் பேசுவார், அந்த பயம் இருக்கும். அந்த பயத்திலேயே மாணவன் கற்றுக்கொள்வதற்காக அவரோடு பயணிப்பான். ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு செய்தியை ஆசிரியர் சொல்லப்போகிறார் என்றால் அடுத்த நாள் பள்ளியில் அவர் பேசுகிற பொழுது இது எனக்கு நேத்தே தெரியும், எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அந்த செய்தியை அனுப்புனதே நான் தான் அவர் சொல்லும் போதே. ஏன்னா அந்த அளவிற்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நகர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் தூரத்தில் இருந்து பார்த்த அறிவியல் இன்று அருகில் பார்க்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால், ஒரு கட்டத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் நெருக்கமில்லாமல் இருந்த காலகட்டத்தில் பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ரேடியோவும் தொலைக்காட்சியும் தான். ஒரு காலகட்டத்தில் ரேடியோவில் பாட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்டால் அதை கேட்கறதுக்காக போய் ஒரு கூட்டம் நின்றுச்சு. அன்றெல்லாம் இசையை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் வானொலி மட்டும்தான். இரவு நேரத்தில் இரவின் மடியில் என்று நிகழ்ச்சியை போட்டால் அதை போய் கேட்டு அதை பயன்பெறக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்று அப்படி அல்ல. அது ஒரு மாதிரி அவர்கள் கையில் பயம் பவனி வருவதால் அதன் அரிய கருத்துக்கள் எதுவும் தெரியாமல் போய்விட்டது. ஒரு வீட்டில் தொலைக்காட்சி இருக்குன்னா போதும், அந்த வீட்டை சுற்றி அந்த கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் தொலைக்காட்சி இருக்குது, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அது இருக்கிறதுனால ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அந்த தொலைக்காட்சி யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அருகி இருந்தது, ஆனால் இன்று அது பெருகி இருக்கிறது. அதனால் பண்படுத்தப்படுகிறதா அல்லது பாழ்படுத்தப்படுகிறதா என்ற அடிப்படையில் தான் இன்று நாம் பேசுகிற இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் பண்படுத்துகிறது. அப்படி பண்படுத்துகிறது, எப்படி பண்படுத்துகிறது என்றால், நாம் அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் அரிய நிகழ்வுகளை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கும் இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இருக்கிறது. பாழ்படுத்துகிறதா என்ற நோக்கத்தில் நாம் பார்க்க போனால், இன்றைய சமூகத்தை பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்து அவர்களுடைய தாகத்தை கெடுத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்ற தலைப்பை விவாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இரு அணிகளை தேர்வு செய்தோம். இந்த நல்ல தலைப்பில் பேச வந்திருக்கிற இரண்டு அணிக்குமே தலைமையேற்றிருப்பது மகளிர்தான். இன்று மகளிர்கள்தான் வலு சேர்க்கிறார்கள். அரசியலுக்கும் சரி, வீட்டிற்கும் சரி, நாட்டிற்கும் சரி, எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்று தலைமை வகித்து கொண்டிருப்பது பெண்கள்தான் என்பதற்காக இரண்டு அணியிலையுமே பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்ற அணிக்கு நாங்கள் மகளிரை தலைமையாக இங்கே
நியமித்திருக்கிறோம். இந்த சூழலில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய சமூகத்தை பண்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேசுவதற்காக அந்த அணித்தலைவர் S.Vinothini அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். உயிர் மெய்ப்புறம் ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாளாம் என் தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். கற்றலின் கேட்டல் நன்று என்று ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கிறது. கற்றலின் கேட்டல் நன்று. நீ படிக்கலையா, சரி விடு, நாங்கள் நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறோம், அதை வந்து கேட்டு நீ நல்ல ஒரு அறிவாளியாக மாறிடு என்கின்ற அந்த கொள்கையின் உருவாக்கம்தான் பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை மிக அருமையாக இப்பொழுது இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற AIM தொலைக்காட்சியின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வைணவ ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் என்ன தெரியுமா? மாறன். பாண்டிய மன்னன் ஒருவரினுடைய பெயர் என்ன? மாறன். ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசாரியார் மாறன், மாறன் நம்பி. இலக்கியங்களில் பல மாறன்கள் இருக்கிறார்கள். இன்று இங்கு எங்களுக்கும் ஒரு மாறன் இருக்கிறார். பல இலக்கியங்களில் பேசப்படுகின்ற மாறன் போல பல இலக்கியங்களை தன்னுள் அடக்கி கொண்டு இருக்கின்ற எங்களினுடைய நடுவர் முத்துமாறன் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அது சிறிய மெழுகு வெற்றியை ஏற்றிட முயற்சி செய் என்று சொன்னார் தத்துவ மேதை கான்பூஷியஸ் அவர்கள். அதுபோல இந்த பெரம்பலூர் நகர் மட்டுமல்லாது பல நகரங்களில் பலவிதமான அறிவு செம்மல்கள், பலவிதமான புத்தகங்களை படைத்தளித்து பலவிதமான ஒளிகளை ஏற்றி கொண்டிருக்கின்ற இந்த சபையில் நிறைந்து இருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் எனது அடுத்த வணக்கங்கள். நம்ம பெரம்பலூருக்குனே ஒரு பெருமை இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பெரம்பலூரில் சிறுவாச்சூரில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில் தெரியுமா? அந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கின்ற கடவுள் யாருன்னு தெரியுமா? அன்று ஒரு நாள் மதுரையை எரித்தாலே கண்ணகி, அன்று ஒரு நாள் மதுரையை எரித்தாலே கண்ணகி. மதுரையிலிருந்து கோபமாக ஆக்ரோஷமாக நடந்து வந்து சாந்தமும் அமைதியும் பெற்ற இடம் எது? நம் பெரம்பலூர். எப்பொழுது நம் பெரம்பலூரில் காலடி எடுத்து வைத்தாலோ அப்பொழுதே சாந்தம் அடைந்து அமைதியாக தெய்வமாக குடிக்கொண்டிருக்கிறாள் சிறுவாச்சூரில். இது நம்ம மண்ணுக்கே உரிய மகிமை இல்லையா? எப்பேற்பட்ட குணம் இருப்பவர்களையும் பொறுமை அன்பு என்று குணங்களை கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்தும் சிறந்த நற்பண்புகளை உடைய எனது பாசமிகு பெரம்பலூர் மக்களே, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னடா எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க, இந்த எதிரணியை மட்டும் விட்டுட்டீங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும். எதிரணியை அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக சொல்லிட முடியுமா என்ன? ஆ, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா என்ன? ஏன்னா அவங்களுக்காக நான் பல விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ, செல்ஃபோன்லலாம் பேச முடியாதுப்பா, அது அவ்வளவும் உடலுக்கு வந்து ரொம்ப தீங்கு அப்படின்னு நினச்சி தான் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் ஓலை சுவடிகளில் அச்சாணிகளை கொண்டு அச்சிட்டு தனது நண்பர்களுக்கு நடந்தே சென்று கொடுக்கின்ற என் அன்புக்குரிய எதிரணியினரே, என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா ஐயோ இணையதளத்திலலாம் அனுப்ப முடியாது, அது மிக ஆபத்தானது என்று எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் பேருந்தில் ஏறி சென்று அந்த 100 ரூபாயோ அந்த 200 ரூபாயோ ஏதோ ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுத்து விட்டு இணையதளத்தையே உபயோகிக்காத எனது பாசமான எதிரணியினரே, தாமி எடுத்தால் தாமினா என்னடா திடீர்னு தாமின் வருது? தாமினா என்னன்னு தெரியுமா? நம்ம ஆங்கிலத்தில் செல்ஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தமிழில் தான் என்னது? தாமி. முடிந்த அளவு தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம். எங்கடா நம்ம செல்ஃபி நம்மளையே எடுத்தா எங்கே அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் நம்மளுடைய உடலை வந்து தாக்கும், அதனால் நான் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி வீட்டிற்கு ஒரு ஓவியரை நியமித்து தங்களுடைய ஒவ்வொரு இன்பமான நிகழ்வுகளையும் ஓவியர்களை கொண்டு வரைந்து வரைந்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கும் என் பாசமான எதிரணியினரே. ஐயோ, புலனமா முகநூலா? அது என்ன புலனம்? நிறைய பேருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தமிழ் தெரியல. வாட்ஸ்அப்புக்கு தமிழில் என்ன,
புலனம் முகநூல் எல்லாருக்கும் தெரியும். ஐயோ, புலனம் முகநூல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதிலெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். எந்த ஒரு தமிழ் குழுக்களிலேயும் நாங்கள் இருக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு முகர் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், பேசுவோம் என்று தங்களுடைய கைபேசியில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ற எந்த ஒரு இணையதளத்தையும் இந்த நிமிடம் வரை வைத்திருக்காத எங்களின் பாசமான எதிரணியினரே, ஏதாவது ஒரு புத்தகம் வேணும், ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் கூகுள்லலாம் போட்டு தேட மாட்டோம்ப்பா. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக நூலகத்துக்கு போவோம். அது மதுரையாக இருந்தா என்ன, திருநெல்வேலியாக இருந்தா என்ன என்று கூகுளையே இது நாள் வரை பயன்படுத்தாத எங்களின் எதிரணியினரே உசாரா இருக்காங்கம்மா. கண்ணு பாதிச்சிட கூடாதுங்கிறதுக்காக ஏட்டில் படிச்சுக்கிறாங்க. வரேன் வரேன். அடுத்ததாக திடீர்னு ஒரு இருட்டு வந்துருச்சு. திடீரென்று ஒரு இருள் வந்து விட்டது. ஐயோ, இணையதளத்தில் நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம். இந்த தொழில்நுட்பத்தில் வர அந்த நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே டார்ச் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி கைகளில் திருவிளக்கினை ஏந்தி கொண்டு அதில் எண்ணெயை ஊற்றி கொண்டு பத்த வைத்து கொண்டு எடுத்து செல்லும் எனது அன்பான எதிரணியினரே, இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம், இன்று நான் இந்த பட்டிமன்றத்தில் பேசினேன் என்று புலனத்திலும் முகநூலிலும் பதிவிட போகாத, பதிவு செய்யாமல் இருக்க போகின்ற எனது அன்பான எதிரணியினரே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும், இதுக்கு மேலே சொல்ல என்ன இருக்கு, இது ஒன்றே போதும் இல்லையா. இவங்க எங்க எதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க, இதுவரைக்கும் பேசத்தான் வந்திருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பொய் சொல்ல தாங்க வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க, பொய் சொல்ல தான் வந்திருக்காங்க. ஆனால் நான் இவங்களுக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்லணுங்க. என்ன தெரியுமா, இணையதளமானது மிக கொடூரமானது, ஆபத்தானது, அது பால்படுத்துது அப்படிங்கிற ஒரு அறிவை எங்கள் இணையதளம் மூலமாகவே சொல்ல வந்திருக்காங்க இல்லையா. அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மூன்றே மூன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா, அவங்க ஒரு அண்ட புழுகு, அவங்க ஒரு ஆகாச புழுகு, அவங்க ஒரு உலக புழுகு. கடைசி வரைக்கும் புழுகிட்டே இருப்பாங்க. ஆமா, பொய் சொல்றதுக்காகவே இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற எங்கள் எதிரணியினரே, சரி பரவாயில்ல, என்ன பண்றது, பொய் சொன்ன வந்தாலும் எங்களுடைய அன்பு தோழிகளாகவும் மாணவர்களாகவும் போயிட்டீங்க, பரவாயில்ல, போனா போது. உங்களுக்கும் ஒரு வணக்கத்தை நான் இங்க செலுத்துகிறேன். போனா போகுது. ஆமா, போனா போது, என்ன பண்றது, வேற வழி இல்லை. மண்ணுலக காட்சியெல்லாம் மச்சுங்கிறந்தபடி கண்ணெதிரே காணலாம் என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள். இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம எங்கிருந்து பார்க்கலாம், வீட்டில் இருந்தே பார்க்கலாம் என்று சொன்னார் அவர். அது உண்மையா இல்லையா? ஆனால் எங்கள் எதிரணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எந்த ஒரு செய்தி சேனலும் பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா உடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு போய் நேரடியாக தான் பார்ப்பாங்க, அப்படிதானே. ஆ, அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எங்கு என்ன நடந்தாலும் அது அனைத்தையும் தன் கண் முன்பு காண்பிக்கக்கூடிய இந்த சிறந்த இணையதளத்தை சரியாக புரிந்து கொள்ளாத எங்கள் எதிரணியினரை நினைத்துதான் உண்மையில் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. உள்ளங்கையில் நமது உலகம் இருக்கிறது, தட்டினால் பொட்டென்று வந்து விழுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தட்டுனா என்ன பண்ணும், பொட்டுன்னு வந்து விழும் என்று சொல்லுவார்கள். அனைத்து செய்திகளையும் தனது உள்ளங்கையில் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இணையதள வசதி இருக்கின்ற இந்த நாட்களில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே அடைஞ்சு கடந்தோம் இல்லையா, வீட்டிலேயே அடைஞ்சு கடந்தோம். கொரோனா என்ற ஒன்று பரவி வருகிறது. அது சீனாவில் இத்தனை பேரை வந்து பாதிச்சிருக்கு, இத்தாலியில் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க என்கின்ற அந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பி அனைவரையும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்தது நமது இணையதளம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நிச்சயமாக இல்லவே இல்லை. இன்று ஒரு நாள் நான் வந்து ஒரு நிகழ்வு வச்சுருந்தேன். அந்த நிகழ்வில் வந்து திடீர்னு எனக்கு கொஞ்சம் பணம் இல்லைங்க, அதனால் என்ன பண்ணுறது, பணம் ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் பணம் குறைவாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே எனக்கு மொபைல் மூலமாகவே பணம் வந்து சேர்ந்துருச்சு. இணையதளத்தின் மூலமாக எதுவுமே சாத்தியமாக இல்லையா? உண்மையாலுமே எல்லாமே இணையதளத்தின் மூலமாக சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக போத்தீஸோட ஒரு விளம்பரத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க.
பார்த்துருப்பீங்களா இல்லையா? அங்கே வந்து ஒரு குட்டி குழந்தை அழகாக வந்து பேசுது இல்லையா? இந்த அந்த குழந்தை பிறந்தே 7 வருஷம் தான் இருக்கும். ஆனால் அது எப்படி பேசுது? இந்த 40 வருஷத்துலேயே நாட்டாம சொன்ன நல்ல தீர்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த சிறு குழந்தை ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய திறமை இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தையை பற்றி அனைவருக்கும் தெரிகிறது, அதனுடைய திறமையை பற்றி அனைவருக்கும் தெரிகிறது. அப்படின்னா அதுக்கு உண்மையாலுமே எது காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இணையதளம் மட்டும்தான் காரணம். இந்த உலகத்தில் எல்லாரும் கடவுளுக்கு பயப்படுறானா இல்லையோ? எதுக்கு தான் அதிகமாக பயப்படுறாங்க? மேலே இருக்கிற சிசிடிவி கேமரா மாட்டிக்கிட்டா முடிச்சுக்குவானே. ஆ, கடவுள் கூட காத்திருந்து தான் கொள்ளுவான், ஆனால் சிசிடிவி என்ன பண்ணும்? உடனடியாக கண்டுபிடிச்சிரும். அப்படிப்பட்ட தன்னை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் அதனை எல்லாம் தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்ற இந்த ஒரு அற்புதமான அறிவியல் முன்னேற்றத்தில், ஒரு இணையதள வளர்ச்சியில் நாம் எல்லோரும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் ஏதாவது ஒரு தகவல் வேணும், ஒரு தேர்வுகள் நடக்குது, ஒரு தேர்வு முடியணும் அப்படின்னா நம்ம நேரடியாக பள்ளிக்கு போவோம், மிகப்பெரிய அலைச்சலானது இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே நமக்கு நம்மளுடைய அலைபேசியிலேயே வந்து விழுது. நமக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் நம்மளுடைய அலைபேசியிலேயே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுது. இன்னும் சொல்லணும்னா இணையதளத்தின் மூலமாக என்ன என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் இறுதியாக வரேன். மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த எதிரணி என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் எதிரணி இணையதளம் வந்து இளைஞர்களை கெடுக்கிறது, அவர்களுடைய அறிவை பாழ்படுத்துகிறது. இணையதளத்திற்கு முன்பு இளைஞர்கள் வந்து தங்களுடைய அறிவினை இழந்து ஆபாசமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படி பேசுவீங்க. பாழ்படுத்துகிறதுன்னு தான் நம்ம பேசி ஆகணும். ஆ, பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பேசுவாங்க? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு ரொம்ப கெட்டது, எங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பேசுவாங்க? இணையதளத்தின் மூலமாக பணம் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுது, இணையதள திருடர்கள் கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க? இணையதளத்தின் மூலமாக நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே கெட்டு போயிருச்சு, எதுவுமே வந்து இப்பொழுதுக்கு நிலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க? எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டு அவங்க எதை தாமா பேசுறது? அப்படிதானே சொல்லுவாங்க? அனைத்து கெடுதல்களும் இணையதளம் மூலமா நடக்குது. இப்பெல்லாம் முகநூலை பார்க்கவே முடியல, முகநூலை பார்க்கவே முடியல. ஒரு சில மனிதர்கள் வந்து தேவையில்லாத செயல்களை வந்து இணையதளத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமா இருக்கு, அப்படி இருக்கு, உடல் நலத்துக்கு கெடுதல், கண்ணுக்கு கெடுதல், அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, இது எல்லாத்துக்கும் இணையதளம் தான் காரணமா? நீங்க பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, இது எல்லாத்துக்கும் இணையம் தான் காரணமா? இணையம் என்பது இந்த முகநூலாக இருக்கட்டும், புலனமாக இருக்கட்டும், இணையம் என்கின்ற வசதி மனிதர்களினுடைய நன்மைக்காக தான் உருவாக்கப்பட்டதே தவிர அது தீமைக்காக என்றும் உருவாக்கப்படவில்லை. மனிதனே, நீ இதை உன் தவறான பாதையில் நீ பயன்படுத்திக்கோ, எந்த எந்த கெடுதல்கள் தவறுகள் எல்லாம் செய்ய முடியுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. தவறு என்பது அந்த இணையதளத்தில் இல்லை, தவறு என்பது அந்த இணையதளத்தை தவறாக பயன்படுத்தும் மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது அந்த இணையதளத்தில் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி ஒரு இணையதளத்தின் மூலமா நமக்கு ஒரு நல்லது நடக்குமோ சந்தோஷப்படுறோம்ல, அது காரணம் நான் தான் சொல்லுகிறோம். அப்ப இணையதளத்தை சொல்றோமா? அப்ப அதனால ஒரு கெடுதல் வரும்போது மட்டும் அதுக்கு இணையதளம் தான் காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இணையதளத்தின் மூலமாக வருகின்ற பிரச்சனைகள் எவ்வளவாக இருக்கட்டும், அத்தனைக்கும் காரணம் அந்த இணையதளத்தை சரியாக உபயோகிக்காத அந்த மனிதர்களும் அவர்களுடைய எண்ணங்களும், அவர்களை தட்டி கேட்காத நம்மை போன்ற சமூகமும் தான் காரணமே தவிர இணையதளம் என்றுமே மனிதர்களினுடைய அழிவுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. எந்த ஒரு நூற்றாண்டிலும் இந்த இணையதளம் என்பது மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களை பண்படுத்துவதற்காகவும் தான் என்று சொல்லி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகான முதல் வாதம். உண்மையிலேயே தனக்கு கொடுத்த தலைப்பை சரியாக தெரிவு செய்து இந்த இடத்தில் பேசியிருக்கிறார். எதிரணியினருக்கு வாய்ப்பையும் அவரே கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பண்படுத்துகிறதே என்கிற தலைப்பில் நிறைய கருத்துக்களையும் எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்.
ஒரு ஒரு ஆளுகிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, ஏப்பா நீ என்ன சோப்பு யூஸ் பண்ணுற அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டால், இன்றைய அறிவியல் வளர்ச்சி அவன் திருப்பி கேட்குறது நீ என்ன ஆப் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு ஆளாக தான் அறிவியல் வளர்ச்சியை அதிகப்படுத்தி காட்டுறதா இருக்குது. இன்று பட்டிமன்றங்கள் என்பது பார்க்கிற பார்வைக்கு ஏதோ பட்டிமன்றம் நடத்துகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பட்டிமன்றம் என்பது தமிழை இன்னொரு கோணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. ஏனென்றால் இந்த அவசர காலகட்டத்தில் எங்கு போய் பேசினாலும் தமிழை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் பட்டிமன்றங்களின் வாயிலாக அது கண்டிப்பாக போய் சேரும். அந்த முன்னெடுப்பை இவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று நிறைய சொன்னாங்க, இந்த இணையதளத்தை பயன்படுத்துதல். இன்றைக்கி கணிப்பொறி இல்லை அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும் செயல்பட முடியாது. இன்று இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருப்பது எதுவென்று கேட்டால் கணிப்பொறி துறை தான். ஐடி துறையில் இன்று ஒவ்வொருவரும் அதிகபட்ச ஊதியத்தை வாங்கி கொண்டு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இளைஞர்களுக்கான வாய்ப்பும் கூடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர் முன்னெடுத்து வைத்தார். அது மட்டுமில்லாமல் இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இணையதளங்கள், இணையதளங்களில் நாம் அதிக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். போன ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நாள் இணையதளங்கள் ஸ்தம்பித்து போனது. அன்றைக்கி பாதி பேர் என்னமோ ஆச்சு, என் செல்லுக்கு என்னமோ ஆச்சு, என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிவிட்டு மொபைலை தூக்கிட்டு மாடிக்கு ஓடுறான், கீழே ஓடுறான், தெருவுக்கு ஓடுறான், எங்கெங்கேயோ ஓடுறான். அங்கே ஓடி நின்று நின்று பார்க்குறான், எங்கேயுமே டவரும் கிடைக்க மாட்டேங்குது, என்னாச்சோ தெரியல, சுவிட்ச் ஆன் பண்ணி போடுறான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த இணையதளங்கள் ஸ்தம்பித்த காரணத்தினால் அத்தனை தொழில்நுட்பங்களும் அந்த ஒரு நிமிடம் பல லட்ச கோடிக்கணக்கான பண இழப்பை சந்தித்தது. அந்த பண இழப்பு சந்தித்ததற்கான காரணம் இணையதளம் ஸ்தம்பித்து போனது. அது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தற்காலத்தில் பண்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற தலைப்பில் தான் இவ்வளவு நேரமாக வினோதினி அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்னெடுத்து வைத்தார். மூன்று நிலைகளில் நாம் இந்த பண்படுத்துதலை சொல்லலாம். நம்பகமானது, துல்லியமானது, தனித்துவமானது. நம்பகமானது என்று சொன்னால் கூகுளிடம் போய் நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையை வீணாக்காது. நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் நண்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னா எப்படியாவது காது வழியாக எங்கேயாவது ஒரு செய்தி பரவிடும். நண்பன் இல்லாமல் தோழிக்கிட்ட சொன்னீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அது அங்குமிங்குமாக எப்படியாவது காற்று வாக்கிலாவது பறந்து போயிடும். ஏன்னா உள்ளே வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் அதை தாண்டி இன்னும் சொல்லணும் அப்படின்னா துல்லியமானதுன்னு சொன்னேன். நீங்கள் எதை கேட்டாலும் எந்த இடத்துல நான் போகணும், இன்றைக்கி பெரம்பலூரில் இறங்கி இங்கே இருக்கிற அரியலூருக்கு இடையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டியாக இருப்பது அந்த கூகுள். இந்த இணையதளம் இல்லை என்றால் இன்று யாருமே அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லாமல் போயிருக்கும். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தற்காலத்தில் பண்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்னொன்று குறிப்பாக சொன்னாங்க, சிசிடிவி கேமரா. இன்றைக்கி தாங்க இது சிசிடிவி கேமரா, இது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. அந்த காலத்திலலாம் சிசிடிவி கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு பாட்டிமார்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் சிசிடிவி கேமரா. எந்த தகவலையும் ஈஸியாக போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த முக்கில் உட்காந்துருக்கும் ஆயா, அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா, ஏமா அந்த வழியாக யாராவது போனதை பார்த்தியா அப்படின்னா, அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் போனோன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடும். இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதன் வளர்ச்சி இன்று அது சிசிடிவி கேமராவாக இருக்கிறது. அதை தெய்வமாக பார்க்கிற கண்ணோட்டம் வந்துவிட்டது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பண்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற தலைப்பில் மிக அருமையாக எடுத்துரைத்தார். இல்லை இல்லை, அது பாழ்படுத்துகிறது, பண்படுத்தவில்லை பாழ்படுத்துகிறது என்கிற தலைப்பில் பேசுவதற்காக அந்த அணிக்கு வலு சேர்க்க அந்த அணியின் தலைவர் முனைவர் சித்ரா ஆசை தம்பி அம்மையார் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம்.